comer. ராசா, உன்னுடைய முறுக்கு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே முடியலையே ராசா. பாட்டி என்ன, தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும். உயிரோட இருக்கும் போது உன்னை உலக்கையால அடிக்க வந்தான இந்த கிழவே. அடிச்சாலும் உதச்சாலும் செங்கோட சிங்கம் டாயா புருஷே. நீதான் சொல்லிக்கிட்டு தெரியற, ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்லாம் சொல்லிக்கிருக்க. ஐயே, ஊருக்காரன் கிடைக்கிறான்டா. உங்க தாத்தாவை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே, ஜமீன்ல பத்து பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதான நீயே. கடைசியில தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. அடேப்பா, பழைய பீசா இருக்கும் போதே இந்த வெட்டு வெட்டுதே, அப்ப புது பீசா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்கு? நீ ஏன் கம்பு கை மணிக்கிற? அப்படி கேளு, பக்கத்து கிராமத்துல உரியடி திருவிழா, அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. நீ சாதா சிங்காரமா வளர்க்கலடா, சேலம் சிங்காரமா வளர்த்திருக்கேன். வெற்றியோட திரும்பி வா. கெட்டலங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா? நெத்தியில வையி. அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங்கம்பட்டி சிங்கம் வந்துருச்சுடா. நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தை எல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ போ சிங்காரம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உரி அடிக்கிறத பாக்க சொன்னா உருப்படிய பாத்துக்கிருக்க. பிச்சிலும் பிச்சு. இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரி அடிக்க வருவார்கள். கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டுறியா? சாயந்தரம் ஒரு குவார்ட்டர் வாங்கி தர்றேன். நாங்க ஏற்கனவே ஆப்பில தான் இருக்கோம். நீ ஒழுங்கா போய் பானைய பார்த்தாடு. என்ன உரிப்பானைய கூடாது இங்க கட்டி வச்சிருக்க? ஐயே, உரிப்பானை அங்கே கட்டி இருக்கடா. அங்கேயா? ஆமாடா. மறு வடக்கால மீது தெற்கால பத்துரா. ஓ, நம்ம தப்பா வடக்கு பக்கம் போறோமோ தெற்கால போகணுமோ? அதான் பாரு காளி முத்த, கழுதுக்கு பின்னால நிக்கிறான். ஏப்பா வந்துட போதே, அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரு. ரிவர்ஸா? வர்றேன்டா. பாத்தியாடா, ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா. இப்ப பாரு. ஏய் கண்ணியப்பா, இடது பக்கம் ஏழுமலை நிக்கிறான். அவனுக்கு கூப்பிடு. உரிப்பான இடது பக்கம் தொங்குதோ, இந்த வாட்டி பானைய புலந்துட வேண்டியதான். ரெண்டு பானையும் குழந்திருச்சா? சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குதான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குதான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குதான். அடங்கிட்டான். நீ ஏன் பேரஞ்சலையில தொண்டையில முள்ளு குத்திக்கிச்சா? இல்ல பாட்டி, நெஞ்சில குத்துது. என்னப்பா? பால் குடிக்கிற வயசுலயே காத்தா செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் நீ தான பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்ட. பாருப்பா, பழசெல்லாம் நினைக்காத, கல்லு புடிச்சிரு போது சீக்கிரம் குடிச்சிரு. எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும்,
உரியடியில எப்படி சேலஞ்ச் சிகார சொன்ன மாதிரி ஜெயிச்ச? இந்த கிராம தலைவர் மண்டை உடைச்சிட்டு இல்ல அந்த மாய்க்கா அங்க வந்து உட்கார்ந்தா நான் என்னத்த பண்ண? அன்னைக்கு சேவல் சண்டையில நம்ம சேவை தானே ஜெயிச்சது. நம்ம சேவல் கால்ல கத்திய கட்டி இருந்தில்ல போன வாரம் ஆட்டுக்கடா சண்டையில ஜெயிச்சது. அதான் கொம்புல ஓமத்தங்காய் தடவிட்டேன்ல திருவிழால ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சது. ஏய் மாட்டுவாயில சாராய தூக்கிட்டாடா. ஏய் கிழவி, என்ன நீயா ஊருக்குள்ள போட்டு கொடுப்ப போல இருக்குது? அப்படியே போட்டன்னா சின்ன சின்ன தில்லுமுள்ளாம் பண்ண பத்தாது. பெரிய தில்லுமுள் பண்ணி இந்த ஜெமினுக்குள்ள நுழைய வழியே பாடுறா. ஜமீனுக்குள்ள நான் என்ன நுழைய மாட்டேன் நான் சொல்லுது. அதான் மீன் கேட்டுட்டே வெக்காளி மாதிரி அத்தைக்காரி ஒருத்தி நிக்காளே. அவள் என்ன பத்தி நீ அப்பா கவலைப்படுற? அது கோயிலுக்கு போகும்போது கடத்தி அரை மணி நேரம் ஒழிச்சு வச்சிடறோம். நீ படார்னு பூத்துரு. படார்னு பூடுறதுக்கு அதான எலி பொந்தாடா ஜமீன்ரா. ஏன் அத்தை மக பொன்னரிசி இருக்கா? பொன்னரிசி இல்லைனா வேற அரிசி இல்லையா? புழுங்க அரிசி இருக்கு, பச்சை அரிசி இருக்கு, சம்பா அரிசி இருக்கு, உனக்கு வாக்கு அரிசி இருக்கு, அத்தனை போட்டு அமுக்குடா. டேய் பொன்னரிசி இல்லதா நினைக்காதீங்கடா. இவன் அத்தை மக, இந்த கிராமத்து தேவதை, பெரிய சொத்துக்கு அதிபதி. அந்த சொத்தை எல்லாம் கட்டிக்காகணும்னா என் பேரை ஒருத்தனாலதே முடியும். பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏய் பொன்னரிசி, ஓ மாமே வந்துக்கே இருக்கேண்டி. ஏய் ஓடு ஓடு ஓடுங்க. என்ன இருக்கு திறந்து தெரியும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் போய் சொல்லுது? உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே பாட்டி இதை செய்து கொடுத்து விட்டுச்சு. தாத்தாவை பாட்டி கவர் பண்ணதே பணியாரத்தை காட்டித்தான். சரி இப்ப நீ போறியா இல்லையா? என்னத்துக்கு விரட்டுற இப்படி? முறை மாப்பிள்ளைக்கு இல்லாத உருத்த ஊர்ல மத்தவனுக்கு இருக்கு. நீ எல்லாம் பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்தே எப்படி நாமெல்லாம் ஒண்ணு பண்ணா இருந்தோம்? ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஞாபகம் இருக்கா? நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். நீ வாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த பழம் தான் வேணுன்ட்டு எனக்கு ஒரே வெக்கமல்ல போச்சு. அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன, நான் பறிச்சு கொடுத்தேன்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு பத்தியா? நீயே தாவணியை போட்டவனே ஏண்டி தடுப்பு சோறு போடுறீங்க? சாப்பிடு. அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்தா என்ன? அவருக்கு ரெண்டு பணியாரத்தை கொடுப்போம். ஜமீன்ல மாமா பார்க்காத பொன்னரசி. ஐயோ அம்மா. ஆஹா அத்தை வருதா? அது வாடிப்பட்டி மேளமாச்சே, வளைச்சு வளைச்சு வாசிக்குமே. எஸ் ஆயிடுறாடே. என்னது இது? பணியாரம் மாட்டே இருக்குது, இது ஏன் கீழே கிடக்கு? ஜமீன் வீட்டுல பணியாரம் கூட கீழே தான் கிடக்கும். ஐயோ கோழி பேசுது. ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும். குழம்பு காய்ச்சிட வேண்டியதுதான். எடுத்துட்டு வாடி. சேவல் மரியா கத்துற? அம்மா பஞ்சாரத்துக்குள்ள ஒரு சாரப்பாம்பு பூந்துக்குச்சு, அடிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு ஜமீன் பக்கம் வரக்கூடாது? அவனுக்கு என்ன உரிமை இல்லையா? என் சின்னத்தா பேரன் தானே, அவனோட ஜமீன் ரத்தம் ஓடுது இல்ல. யாரு கொல்லப்புறமா உள்ள வந்தவன் அந்த குள்ள கிளறி அவ மக வயத்து பேர உங்களுக்கு ஜமீன் ரத்தமா? இங்க இருங்க மாமா, என்ன பத்தி எது வேணாலும் சொல்லட்டும், பாட்டிய பத்தி ஏதாவது பேசினா பஞ்சாயத்து ஆயிரம். பாயம் விட துப்பு விட்ட பயல. இந்த பாரு உன் பாசத்தை எல்லாம் இவரோட வச்சுக்கோ. உன் பவுஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாத. இனிமே வீட்டு பக்கம் வந்தா கையை கால உடைச்சு போடுவேன். போல அத்தான் வேட்டி கட்ட போறீங்க? வச்சுக்க. அப்படி லாக் பண்ணுவோம். ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம அலையற? எல்லாம் நாங்க பொறுப்பாயத்தியா இருக்கோம். உங்க பையனை மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பி கான்வென்ட்ல படிக்க வைப்பீங்க, எங்க அப்படியே கிராமத்திலே திரிய விட்டீங்கல்ல. எதுக்குப்பா நம்மள தான் மடி கூட்டி வந்திருக்கிறேன்? ஏன் வரக்கூடாதா? இவனுங்க சும்மாவே வம்பு வளர்ப்பானுங்களே. வம்பு வளர்த்தா நாம விட்டுருவோமாடா.
டே, இந்த ஊர்ல தான் வசிய மருந்து விக்கிற வஜ்ரவேலுன்னு ஒருத்தன் இருக்கேன். அவனை ஏன் நம்ம பார்க்க போறோம்? எங்க அத்தை ஜமீனுக்குள்ள காலே வைக்க கூடாதுன்னு என்ன அவமானப்படுத்தினாடா? அவளுக்கு வசியத்தை வச்சு கோணல் மாணலா நடக்க வச்சா எப்படா இருக்கும்? யோசிச்சு பாருங்கடா. பாத்தியா, நாக்கு லெப்ட் வாங்கும் போது கை ரைட் வாங்குதுடா, எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்குத்தானே பிளான் போட்டது. என்னது எடக்கு மடக்கு டீ ஸ்டாலா? உரிமையாளர் உருட்டு கட்ட உலகனாதா நம்மள? வில்லுங்க எதுக்கு, வேறு கடைக்கு போவோம். அட இருறா, ஆளுக்கு ஒரு டீய போட்டு அதை வஜ்ரவேல் விலாசத்தை விசாரிப்போம். யார் இவன், ஏன் பேரை சொல்றான்? ஏய், உனக்கு சவுண்டு சர்வீஸ் வச்சு சொல்லுவாங்களா? தள்ளி உட்கார. ஏய், குடிக்கிற மாதிரி மூணு டீய போடுறா. குடிக்கிறதுக்கு டீ போடாம பின்ன கால் கழுவுறதுக்கு டீ போடுவாங்க. ஓ, உங்க ஊர்ல அந்த பழக்கம் எல்லாம் இருக்காடா? எனக்கு மறக்கா பேசுன, சுடுத்தனிய மோது மூஞ்சில் ஊத்திருவேன். ஏய் இருப்பா, இரு இரு, ஏய் குடி, டீ போட்டு குடுறா. எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பாத்தி இல்ல? ஏய் குடுறா, குழப்ப பாரு, போ. இதுல முறப்பு ஏண்டா? இந்த வசியம் வைக்கிறானே வஜ்ரவேலு, அவன் வீடு உனக்கு தெரியுமாடா? அந்த வஜ்ரவேல முன்ன பின்ன பாத்திருக்கியா? முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பார்த்தவங்க தாண்டி. எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பயன். வேலை பார்த்தனா? சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வாட்டி நெல்லை திருடி புட்டாட்டு அப்பு 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 அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டதே. இந்த கிராமத்துல தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி. என்ன, அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா, இப்ப ஒன்னையும் பிரிக்க போறான். என்னடா வஜ்ரவேல பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்டுற? அந்த வஜ்ரவேல நான் தாண்டா. நீயா? எங்க போயிட்டா? பேரை கேட்டதுமே மறைஞ்சிட்டா. எனக்கு வயித்துக்குள்ள உருட்டுதுப்பா. உனக்கு பொதுவா கைதானடா உருளும், இப்ப வயிறு உருள ஆரம்பிச்சிருச்சா? உடம்புனா இந்த சிங்கார மாதிரி சும்மா சிக்கன்னு வச்சிருக்கணும்டா. நெருப்பு துண்ட தின்னாலும் நீராவியா வெளியே விடணும் தெரியுமா? உனக்கு என்ன பாச்சு? அந்த டீ கடைக்காரன் எனக்கும் வச்சுட்டான் போல இருக்குதா? தாங்க முடியலடா. நெருப்பு துண்டு நீராவியா மாதிரி முன்னாடி இந்த அப்படி போய் ஒதுங்குவோமா? இந்த அப்படி போவோமா? இந்த இப்படி உட்காருவோமா? இந்த அப்படி ஏம்பா, இந்த இடம் கொஞ்சம் தோதா இருக்குது, இங்க நான் சாத்திடுவோமா? எங்க சிங்கார கூட்டத்தை காணும்? ஏண்டா இதெல்லாம் டூரிங் கொட்டாயா கூட்டம் வர்றதுக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவன் டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க, நாம இங்க உட்காரலாம். உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறோம்பா. இந்தியா பூரா இந்த இயற்கை உரம் தாண்டா காப்பாத்திக்கிருக்கு. ஏண்டி காமாட்சி மக கந்தசாமியோட ஓடி போயிட்டாலாமே. என்னப்பா பொம்பளைங்களா வராங்க? விடுப்பா, கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க, தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகல. நாம வேணா எந்திரிச்சிடலாமா? டேய், ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்கடாறாங்க. இதுக்கா எந்திரிப்பாங்க? பேசாம இருறா. அங்க எங்க போற? இங்கே உட்காருவோம் டே. என்ன உட்கார்ந்துட்டாங்க? ஆம்பளைங்க யாராவது வந்துட போறாங்க. ஏய், இது பொம்பளைங்க ஒதுங்குற இடம். பொம்பளைங்க இடமாம்ல? ஐயோ, இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா. அதான் நான் இங்க வேணும்னு சொன்னேன். மீதி வேணா ஊர்ல வெச்சுக்கலாமா? ஏண்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயமாடா இது, பேசாம இருந்து தொலைடா. ஆமா, தாமரை எங்கடி காணா? இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவா, சேர்ந்தே போலாம் டி. 1 hour ஆகுமா? தாமரை வந்த பிறகு அப்புறம் வேற இருந்துட்டு போவாங்களாம்ல? ஐயோ, அவ்வளவெல்லாம் தாங்காதுடா, காஞ்சி கருவாடாயிரும். ஒண்ணு செய்வோம்டா, தரையோட பொத்தனை மாறி படுத்துக்கிட்டு தவந்து தவந்தே போயிருவோம்டா. இங்க வர்றா முதல் மரியாதை ராதா, வயசாகி உட்கார்ந்துருக்கு. தண்ணிய பாரு, கண்ணாடி மாதிரி. ஆமாடா ஆமாடா, நம்ம ஊர்ல கூட இப்படி இல்லப்பா. மூஞ்சல தெரியலப்பா. எது தெரிஞ்சா என்னடா, முதல்ல கழுவிட்டு கிளம்புவோம்டா. பாட்டி போட்டு எப்படி இந்த ஊர்க்காரன் ஏமாத்தின பத்தி இல்ல, ஒரு பய பாக்கலடா. இந்த 10 rupees ஆஃப் ஆயிக்கிறியா? 10 rupees கொடுத்து கூப்பிடுறானே, ஓடி ஓடி.
அணைச்சு நீ பாட்டுக்கடா. என்னப்பா பின்னால தண்ணி சத்தம் கேக்குது? மாடு ஏதோ ஒண்ணுக்கு இருக்கு போல இருக்கு. காலமாடா பசுமாடா? மூதேவி பிரிச்சு வேணா பாரு. யாரோ ஒரு அக்கா குளிக்குது. ஐயோ ஐயோ மூணு பேரடா. ஐயோ பசுமாடா குளிக்கிறது பார்த்துட்டானுங்க. இதோ இந்த பக்கம் தான் போறாங்க. புடிங்க போடுங்க போடுங்க. ஆமா பசுமாடா இது தலைவர் சில மாதிரி அங்கங்க நிறுத்தி வைக்கிறீங்களடா. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியும். என்னோட கடைசி ஆயுதத்தை உபயோகப்படுத்தட்டுமா? ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திருப்பா. காப்பாத்துறேன். பம்பிழுத்தான் பட்டி வாசிகளே வடக்கம், இதுக்கு மேல எங்களால ஓட முடியல. ஏன்னா அப்படி டிசைன் டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க. எங்கிட்டு முட்டினாலும் மெயின் ரோடு வரமாட்டேங்குது. அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் 5 நிமிஷத்துல எங்களை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது. அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களை அடிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். இது குடிநீர், இங்கு குத்த வைக்காதீர்கள்னு ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாயிரடா நாசமா போற வைக்கலாம். கோயிலுக்கு போன மண்டே நான் ஒரு தாக்கல என்னடா பொன்னரசி தோல் சுருங்கி ஆள் சுருங்கி கருத்து 6 அடி 3 அடி ஆயிருச்சு. பாட்டி பாட்டியா? என்ன பாட்டி தொங்க தொங்க பையோட எங்க போயிட்டு வர்ற? கலக்கறி பேராண்டி உனக்காகத்தே வாங்கிட்டு வரேன். கலக்கறிய வச்சு நாக்கு வலிக்கவா? வேற எதுவும் இல்லையா? உள்ளு ரெடியா இருக்குல்ல. ஓகே ஓகே. அம்மா நீங்க எல்லாம் ஏன்டா அப்படி நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, பொன்னரசி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகற அப்படி. அதான் அப்படியே பிக்கப் பண்ணலாமான்னு நிக்கிறேன். அதுக்கு இவனே ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன் இவனுக்கு என்ன? சவு முட்டாய் மாதிரி இழுவையா எடுத்து காரியத்தை கெடுத்துடுவானடா. பாட்டி ஏ நிறுத்துறா நிறுத்துறா. பாத்தியா சங்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்க பாரு பாட்டி. பொன்னரசி மாப்பிளாங்க நீ மட்டும் ஒதுக்குறேன். செய்யணும்னா 1 கிலோ தங்க வேணும்டா. வணக்கம். என்னது இது? என்னுடைய அன்பளிப்பு பாட்டி. இருந்து சாப்பிட்டு என்னடா இது? இலைய போடுங்க. இலைய போடுற உன் தலையில போடுவேன். எந்திரிச்சு போயா. குங்குமச்சம்பளை கொடுத்துட்டு குழச்சி அடிக்கலான்னு பாக்குறாங்க. கொஞ்சம் அடி வாங்கிருக்குல்ல. என்ன இதை சொன்னா அது கோவம் வருது? விளக்க பூஜை உங்களை வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நம்ம வீடுதானே இன்னும் இந்த வீட்டு வெட்டுறா டென்ஷன்ல இருக்கா போடுது. இந்த மங்காத்தா விளையாண்டதுக்கு பதிலா இந்த ரம்யா அம்மியா அந்த கழுதியா விளையாண்டிருந்தோம்னா எல்லா படத்தையும் அழியிருப்பேன் போல இருக்க. முதல்ல உட்காருங்க. இல்ல பொன்னரசி, இந்த ஊர்ல எந்த போட்டினாலும் நான் தான் ஜெயிப்பேன். அதனாலதான் சேலஞ்ச் சிங்காரம்னு எனக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மட்டும் நமக்கு முதராத்திரி இல்ல, அந்த செல்லப்பனை கவுத்து போட்டு அடிச்சிருப்பேன். ஆமா எல்லாத்துலயும் நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஃப்ராட் பண்ணி பண்ணி தானே ஜெயிப்பீங்க. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, வாழைப்பழத்துல மருந்து வச்சு அந்த முட்டைக்கண்ணன் கிட்ட கொடுத்து விட்டது, ஊரெல்லாம் எனக்கு காக்கா வலிப்புன்னு நம்ப வச்சது, இது எல்லாம் எனக்கு தெரியும். குடிங்க. இவ்வளவு விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த பிட்டெல்லாம் உனக்கு போட்டது யார்? இந்த வெள்ள பண்ணியா? இல்ல பாட்டி சொல்லுச்சு. ஓ குள்ள பண்ணியா? விடியட்டும், அதுக்கு வச்சிருக்கேன் மண்டகப்படி. இது தவிர உனக்கு என்ன பத்தி வேற என்னென்ன தெரியும்? என்னென்ன தெரியும்? பொன்னரசி,
நான் இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சும் எனக்கு ஏன் புள்ள கழுத்தினிட்ட? இந்த மீசக்கார மேல சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசை. அப்படியா? சரி, என்னடி இது, இப்படி கல்லு மாதிரி இருக்கு. தம்ளருங்க. தம்ளரா? என்ன பண்ற பாருங்க. ஐயோ பாட்டி, இரு 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 இரு. நீ வாட்டுக்கு நீ கூட்டு போறிய, என்னைய வச்சு எப்படி சாப்பாடு போடுவ? சரி விடு விடு, போடாமல போயிட போற. பொண்டாட்டிங்கிற கடமை இருக்குல்ல. ஏம்பா, கிண்டி விட்டா தாம்பரம் தானே? கிண்டாம விட்டாலும் தாம்பரம் தான். போடா, நானே ஊர் பேர் தெரியாம முழிச்சுக்கிருக்கேன், என்கிட்ட வந்து கேட்டு. ஏது இம்புட்டு போனோம்? உங்க அப்பங்கிட்ட இருந்து நவுட்டிட்டியா? அதெல்லாம் உங்க புத்தி. பாட்டி கொடுத்த பணம் வச்சுக்கோங்க. பாட்டி கொடுத்துச்சா? ஆமாங்க, அது சாக கிடக்கிறப்போ இந்த பணத்தை கொடுத்து என் பேரனுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது இது கொடுன்னு சொல்லிச்சு. பாட்டி, நீ உயிரோட இருக்கும்போது என் மேல உறுத்தா இருந்த, செத்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி உங்க ஆத்தா எப்பாவது பண்ணிருப்பாளா? இந்த பணம் பூரா எனக்கு தானே. எதுக்கு திரும்ப சூதாடுறதுக்கா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன், வெளியில ஆட்டோக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, போய் ஒரு சிட்டிங் போட்டேன்னு வையி. சிங்கம்பட்டியில விட்டதெல்லாம் இங்க பிடிச்சிருவேன். வரேன். இந்த பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்க, நான் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன். அத்தாடி எனக்கு கிதக்குங்குது, நான் ஏன்டி அதெல்லாம் பண்ண போறேன்? இந்த பணத்தை வச்சு நான் என்னதான் பண்றது சொல்றேன். போய் 2000 ரூபாய் வாடகையில ஒரு வீட்டை பாத்துட்டு வாங்க. 2000? அப்புறம் மீதி 8000 எது கொடுத்த? 5 மாசம் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா? ஓ ஆமா, அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. நல்ல கோளார தாண்டி சொல்றேன், இங்க 1 hourல வீட்டோட வராட்டி செருப்பாடி. இந்தாப்பா, இது சைதா பட்டா தானே? இது என் தோல் பட்டாடா, கையேடுறா கிறுக்கு போயில. நீ அட்ரஸ் தான் சுத்திக்கிறியா? போடா, போ போ. ஒரு மாதிரியா தான் திருறாங்க, எதுக்கும் நீ கொஞ்சம் சூதானமாவே இரு. வேட்டி வீராச்சான். ஏ பிச்சைக்காரா, இதா இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு ஓடிப்போய் அந்த வேட்டு வீராசாமியை கூட்டாடா. அப்படின்னா? நான் தான் வேட்டு வீராசாமி. ஓ, இதான் என் ஆபீஸ். பிரேக்ஃபாஸ்ட் சொல்ல டிஸ்டர்ப் கொடுக்குற கைதா? ஒக்கா மக்கா, இதுதான் உன் ஆபீஸா? அது சரி, என்னையா சைவ ஆசையம் கறிக்கடை மாதிரி போட்டிருக்க? சிட்டியில இப்ப ஊட்டெல்லாம் பிரிச்சுட்டானுங்க. கவுச்சு துண்டவங்களுக்கு ஒரு வீடு, கவுச்சு துண்ணாதவங்களுக்கு ஒரு வீடு. நீ எப்படி வச்சா? நண்ணுச்சா? நாங்கெல்லாம் விருந்துக்கு போன இடத்துல இலையில நள்ளி எலும்பு விளையன்னு வைய, போட்டவன் விழா எலும்ப வெட்டுற கோஷ்டிடா. சரி சரி, எனக்கு ஒரு 2000 ரூபாயில வீடு வைத்தறியா? 2500ல ஒரு வீடு இது, ஓகேவா? ஏய், 2000க்கு மேல 1 ரூபானாலும் ஏன் பொண்டாட்டி என்னைய பிரிச்சு மேஞ்சிருவாள்ல? சோக்கா காட்டுறான் வா. மோண்டியா கூட்டாத. வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டமாக்கு. பெருசு நாஸ்தாத்துல இத குத்துறியா? என் குழந்தை கூட நாஸ்தா சொல்லும். இதுக்கு போய் ஃபீல் ஆகுறா? இந்த 7 வடை கொண்டு போய் குடு, லஞ்சுக்கு.
ஏன்பா ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கா கொடுத்து விடுற? ஆமா, கடையேடு வள்ளல் மாதிரி நீ வடையேடு வள்ளல் பா. ஏய் அடிக்கடி ஃபீல் ஆகின்னு ஹெல்ப் பண்ண பல்ப் ஆயிடுற, உள்ள விடு சீக்கிரம் வீடு பாக்கணும்ல. சோகு டீயா யோனி தம்மடிப்பியா? கஞ்சாவே அடிப்பேன், இப்ப நிறுத்திட்டியா? ரொம்ப நல்லது. ஒரு பயிர் சிகரெட் குடியா? சிகரெட் இங்க பிடிக்கூடாதுப்பா, போலீஸ் பிடிச்சிரும். ஏ என்ன நீ கடைக்குள்ள கட்டுக்கட்ட வச்சு வித்துக்கிருக்க? ஒன்னே பிடிக்காத போலீஸ் தான் குடிக்கிறீங்களா வந்து பிடிக்கிறாக்கு? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நல்லா போட்டாங்கடா ரூல்ஸ். ஓ கம்மனரியா, கணக்கு என்னாயாச்சு? என்ன வேணாமா ரெண்டு ஒட்டிக்கிட்டு வந்து இதியா? அரண்மனையில பாதி இருக்கும் போல இருக்கே, இதுக்கு 2000 ரொம்ப சல்லிசா இருக்கே. ஹலோ பாஸ், வீட்டுல அந்த பக்கமா? ஆமா ஆமா. ஏ என்னயா வாசல இம்புட் தூக்கி வச்சிருக்கானே, எப்படி உள்ள வரது? ஜன்னலையா அது போட்டனா? வாயா டேங்க அப்பா, பெருசா தாயா கட்டிருக்காங்க. என்னயா வீடு அங்க இருக்கு, நீ சந்திர கூட்டு வர்ற? அப்படியே சோத்தாங்கை பக்கமா போனா? வா சோத்தாங்கை பக்கமா. ஆமா. எது தாயா இதா? ஆமா ஆமா. இங்க கொண்டு வாழை நட்டு வச்சிருக்காங்க. நல்லா ஒரு வாஸ்து கொச்ச தாயா. நல்லா வச்சாங்கடா வாஸ்து. அப்படியே பீச்சாங்கை பக்கமா வலிச்சின் வா. பீச்சாங்கையா? கையெல்லாம் வழுக்குத பேய். அப்ப நான் செருப்ப கைட்டு கையில மாட்டிக்கோ. செருப்ப வேற கையில எடுக்கணுமா? வாழை கொலை தள்ளிரு போல இருக்கடா. வா 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 வா. இது என்ன? சீக்கிரம் வாயா, புரியலையடா. என்ன பாஸ் மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறா? இன்னைக்கு என்ன வெண்டைக்கா சாம்பாரா? யார் தெரியுமில வந்திருக்கிறது? சிங்கம்பட்டி ஜமீனுமா. என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பளை பையல மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறிய, மறுவாதி இல்ல உனக்கு? உனக்கு என்னடா மரியாதை? போறம்போக்கு பாரு, அம்மிக்கல் பறக்கும். என்னயா கிண்ணத்தால பாயிண்ட்லயே அடிக்கிறா? இன்னைக்கு அதை கிண்ணம், அன்னைக்கு அண்டா. வா. ஓ அண்டா ஆண்டாளுங்கிறது இவதானா? பாவிகளா ரூட்ட மாத்திட்டீங்கடா. சப்ப கலட்டுற போது. என்னடா ஸ்கூல் போலயா? ஏய் கஸ்மாலா, காலங்காத்தால குச்ச வந்து பண்ணுங்கறியா? முனிமா வரணும்பா, நைட் வர. மூஞ்ச பத்தியா? ஏகா ஏகா வணங்கங்க, பாட்டிட்ட வந்திருக்கேன். பாத்துக்கப்பா, இவங்க தான் ஹவுஸ் ஓனர், அதான் ஹவுஸ். ரெண்டும் பழசா இருக்கு. என்ன இது மாடு கட்டுற கொட்டாய போய் வீடு கிரிக்க? ஐயா நீ குடுக்கற 2000 துட்டுக்கு இது பத்தாது. வந்துட்டாரு தோர. என்ன வா இவ்வளவு பெருசா நீளுது, பேர் அகிலாண்டமா? அடச்சி, ஊட்ட மதல சுத்தி பாரு போ. உன்னை சுத்தி பாக்க ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. ஏய் வெள்ளத்துல பார்த்தா நூல் விடுவியா? வேலைய பாரு. ஆடா புது வீடு, வலது கால வச்சு உள்ள வரணும்னா? வலது கால் வேற வைக்கிறாங்க. மெர்சலா வாத, நான் கபாலி கலிலியே வா. ஆமா நான் கடவுளாடா. நீ எங்க எல்லாரும் கடவுள் தான்டா. வா வா நம்ம போர்ஷனுக்கு போலாம். இதுல போர்ஷன் வேறயாடா? ஆமா. ஏய் சின்னமணி, எத்தனை தபா சொல்லிருக்கேன் இன்சைட்ல அவுட் சைடு போக கூடாதுன்னு? ஐயா சொல்லியாச்சு. இதுதான் சின்னமணியாடா? வா வா ஊட்ட பார்க்கலாம். தபா நல்லா ஊட்ட பாத்துக்கோண்ணா. இத்தா கண்டுக்கணியா, இத்தான் பாத்ரூம், அந்தாண்ட பாய போட்டினா பெட்ரூம், இந்தாண்ட அடுப்ப வச்சினா கிச்சன், இந்தாண்ட குத்த வச்சா அது கக்கூசா? ஹாய் நமிதா. எனக்கு இந்த வீடு பிடிக்கல. பாஸ் இந்த மாதிரி பெருச்சாலி பொந்தல எவையா குடியிருப்பான்? எங்களுக்கு வீடு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல, கிளம்புறேன். நில்றா, 1000 ரூபாய் தூட்ட வச்சிட்டு போ.
ஏய் கையாடு, நாங்க இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இந்த ஊட்ட சுத்தி பாத்தீல்ல? ஆமா, பெரிய திருமல நாயக்கர் மகால் மாதிரி தூண் தூணா வச்சு கட்டி வச்சிருக்க. இதுல சுத்தி வர பாக்குறாங்க. ரூபா கொடுக்காட்டி என்ன பண்ணுவ நீ? போலீஸ் கையில புச்சு கொடுப்பேன். போலீஸ் ஆட்டா, நாங்க எல்லாம் ஜெயிலே பொறந்தவங்க தெரியும்ல. ஆமா, என்னன்னு சொல்லி புடிச்சு கொடுப்ப? என்னன்னு சொல்லியா? என்னடா இது? நைனா, இது வேற ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் கண்டுக்கிறியா? மெயின் பிக்சரா? ஐயோ அம்மா, பாத்தியா என்ன ரேப்பிங் பண்ணிட்டேனே? போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்தா. ரேப்பா? ஏண்டா புரோக்கர் பிளான் பண்ணி பண்றதாடா இதெல்லாம்? சரோஜாக்கு ஆல்ரெடி மோசமான பார்ட்டி. 3 மாசம் முழுகாம கீது. வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் நைனான் சொல்லிடும். பேசாம கேக்குற அமௌண்ட கூட்டுட்டு குன்சா எஸ்கேப் ஆற வையப்பார். இப்படி பணிவா கேட்டா ஜமீன் குடுக்கும்டா. நாங்கெல்லாம் ஈர மனசுக்காரங்கடா. இந்த துட்ட முதலே குடுத்தேன்னா ஒரு ஜாக்கெட் அது மிச்சமா இருக்கா? 1000 ரூபாய் தானே? ஆமா, இந்த வச்சுக்கு. அப்ப நான் வரட்டுமா? மேலூர் போறதுக்கு எந்த வண்டி ஏறணும்? மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான். சின்ன பசங்களுக்கே வேலையை காணும். இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமா? என்னங்க, வீடு பிடிச்சிங்களா? பைத்தியம் பிடிக்காத ஒன்று தான் பாக்கி. அங்கே ஒரு புரோக்கர் என்னை கூப்பிட்டு போய் 5000, 6000, 8000 வீடுலாம் காட்டினா அப்படி கடைசியில் கமிஷன் அது இதுன்னு 2000 ரூபாய் பிடிங்கிட்டு விட்டாம்மா. இதான் மீதி 8000 என்னைக்கு? 2000 ரூபாய் போச்சா? என்னங்க இன்னும் நீங்கள் ஏமாளியாவே இருக்கீங்க? யார், நாங்கள் ஏமாளியா? உன் புருஷன் உஷாரடி. அதுக்கு தான் நானே என் சொந்த முயற்சியில் ஒரு வீடு ஒன்று பார்த்து வச்சிருக்கேன், தெரியுமா? நிஜமாவா? ஆமாம், சொல்கிறேன் கேளு. நான் பார்த்து வச்சிருக்கிற வீடு வெள்ளக்காரன் கட்டின பில்டிங்கு. உங்கள் ஜமீன் அரமனையில் கூட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே கக்கூஸ்தேன். ஆனால் நான் பார்த்துருக்க வீட்டில் ஆம்பளைக்கு தனியாக பொம்பளைக்கு தனியாக செப்பரேட்டாக கட்டி விட்டுருக்காங்க. அது மட்டுமா, மேலே 5 அடிக்கு ஒரு ஃபேன் சுற்றிக்கிருக்கு, 10 அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க. ஏன், குடிக்கிற தண்ணியில கூட கோல்ட் வாட்டருக்கு தனி ஹாட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஏன்? ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி ஏந்தின போலீஸ் இருக்கு. எவ்வளவு சேஃப்டி! இவ்வளவு வசதியா? வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேங்க. ஒன்னும் அதிகம் இல்லை. உனக்கு 3 ரூபாய், எனக்கு 3 ரூபாய், மொத்தம் 6 ரூபாய்க்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான். இங்கேயே அப்படியே பட்டறையை போட்டுருவோமா? நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு, உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சிக்கல்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க? என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க. ஐயா, இது முதலுக்கே மோசமாச்சே. இப்ப போய் நான் எஸ்ஆக்கிட்டு வரேன். அவங்கள நீதான் பார்த்து சொல்ல. ஒரு 100, 150 இருக்குமா? அவ்வளவுதானா? அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அது வராது. ஏன்? ஏன்னா ஏற்கனவே அது எனக்கு செட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். செம பீஸ். பீஸா? அதை விட 2 அழகான நல்ல பீஸ் இருக்கு பாக்குறீங்களா? கூப்பிடு கூப்பிடு. மேடம், இங்க கொஞ்சம் வர்றது. வேலை வாக்குது அப்புறம் அப்படி சொல்றாங்க.